வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி நம்ம பார்க்கலாம். அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் கலந்தாய்வுகள் தொடக்கம். தமிழகத்தில் உள்ள 163 அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் மாணவர்கள் சேர்க்கைக்கான கலந்தாய்வு வெள்ளிக்கிழமை முதல் தொடங்கியது. 1.20 லட்சம் இடங்களில் 400,000 மேற்பட்ட மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளார்கள். முதல் நாளில் விளையாட்டு வீரர்கள், முன்னாள் படை வீரர்கள், வாரிசுகள், மாற்றுத்திறனாளிகள், அந்தமான் நிக்கோபர் யூனியன் பிரதேசத்தை சேர்ந்த மாணவர்கள் என சிறப்பு பிரிவினர்களுக்கான கலந்தாய்வுகள் நடைபெற்றது. கடந்த ஆண்டுகளில் இணையவழி கலந்தாய்வு நடைபெற்ற நிலையில் நிகழ்வாண்டு நேரடியாக நடைபெற்று வருகிறது. தமிழகத்திலேயே அதிகபட்சமாக சென்னையில் உள்ள மாநில கல்லூரிகளில் 1126 இடங்களில் 95,000 பேர் விண்ணப்ப பண்ணியிருக்காங்க. ஸோ கலந்தாய்வுகள் எல்லாமே விரைவில் ஒரு 2 வாரங்களில் முடிவுறும். அப்புறம் பள்ளி கல்லூரிகள் எல்லாமே செயல்பாட்டுக்கு வந்துவிடும். அடுத்து தலைமை ஆசிரியர்களுக்குண்டான பயிற்சிகள் எல்லாமே தொடங்கியிருக்காங்க. 2022 மற்றும் 2023 ஆண்டிற்கான பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கையின் போது மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பள்ளிக்கல்வி அலுவலர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அமைத்தல் சார்ந்து வெளியிட்ட அறிவிப்பில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட்டார கல்வி அலுவலர்கள், வட்டார கல்வி அலுவலர்கள் தலைமை ஆசிரியர்கள் என சுமார் 12,000 பேருக்கு நாட்டின் தலை சிறந்த கல்வியாளர்கள் மற்றும் வல்லுநர்கள் உதவியுடன் பணித்திறன் மேம்பாடு, தலைமை பயிர்திறன் மேலாண்மை பொருண்மைகள் ஆண்டுதோறும் உள்ளுறை பயிற்சி அளிக்கப்படும் என்ற தெரிவித்தலின் அடிப்படையில் 2022 மற்றும் 2023 ஆண்டின் இறுதிக்குள் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு தலைமை பண்பு பயிற்சி அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக தலைமை ஆசிரியர்களுக்கு தலைமை பண்பு பயிற்சி அளிப்பதன் மூலம் கருத்தாளர்கள் எல்லாமே ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. 22/8/2022 27/8/2022 வரைக்கும் விருதுநகர் ராஜபாளையம் வேளங்காலூர் ராம்கோ தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற போகிறதா குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தலைமை ஆசிரியர்களுக்கு இந்த மாதிரி முதற்கட்டத்தில் தொடங்குகிறாங்க. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தலைமை ஆசிரியர்களுடைய இது முடித்த உடனே இத்துடன் இணைக்கப்பட்டுள்ள பட்டியலில் உள்ள தலைமை ஆசிரியர்கள் வளாகத்திலேயே தங்கி பயிற்சியில் கலந்து கொள்ள ஏதுவாக அவர்களை பணியிலிருந்து விடுவித்தும் பயிற்சிக்கு வரும் ஆசிரியர்கள் தங்களது மடிக்கணினியுடன் 21/8/2022 அன்று மாலை 7 மணிக்குள் பயிற்சி வளாகத்துக்குள் வந்து பதிவு தலைமை செய்யுமாறு மாவட்ட அறிவுத்திறன் முதன்மை கல்வி அலுவலர்கள் எல்லாமே கேட்டுக் கொடுத்தப்பட்டிருக்காங்க. பயிற்சி சார்ந்த விவரங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் ஒரு நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தலைமை ஆசிரியர்களுக்குண்டான பயிற்சிகள் எல்லாமே தொடங்கினதாகவும் குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க. அடுத்து நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க தமிழகத்தில் 101 மற்றும் 108 இந்த 2 அரசாணைகள் ரத்து செய்யப்படுகிறதா? ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சுயநிதி பள்ளிகளுக்கும் என மெட்ரிக் பள்ளி என கல்வி அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஒவ்வொரு வருவாய் மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு ஏற்ப 1 அல்லது 2 கல்வி அலுவலர்கள் எல்லாமே இருக்காங்க. சேலம், திருவண்ணாமலை போன்ற மிகப்பெரிய மாவட்டங்களுக்கு 2 மாவட்ட தொடக்க கல்வியாளர்களும் பிற மாவட்டங்களுக்கு 1 இருக்காங்க. தற்பொழுது 128 எண்ணிக்கையில் உள்ள மாவட்ட கல்வியாளர்கள் கூடுதாக 28 பேர் எடுத்திருக்காங்க. 500க்கும் மேற்பட்ட பள்ளிகளுக்கு 1 மாவட்ட கல்வியாளர்கள் என்ற வரையறுக்கப்பட்ட நிலையில் மாவட்ட கல்வி அலுவலர் பணியிடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதே போன்று 50 பள்ளிகளுக்கு 1 வட்டார கல்வி அலுவலர் என்ற நிலையில் வட்டார கல்வி அலுவலர் பணியிடங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக தற்பொழுது உள்ளதை விட 40 வட்டார கல்வி அலுவலர்கள் கூடுதலாக உருவாக்கப்பட உள்ளன. மாவட்டங்கள் தொடக்க கல்வி அலுவலர்கள் நேரடியாக தொடக்க கல்வி இயக்குனர் அவர்களின் கட்டுப்பாட்டிலே இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இது இந்த ப்ராசஸ் இப்படியே தொடருமாயின் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் அந்த 108 மற்றும் 101 அந்த 2 அரசாணைகளை விரைவில் நீக்க போகிறதாகவும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. மாவட்ட தொடக்க கல்வி அலுவலகத்தை நடுநிலை பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களின் பிரச்சனைகளை வட்டார கல்வி அலுவலர்கள் துணையோடு தீர்த்து வைப்பார். அவருக்கு உயர் அலுவலராக நேரடி தொடக்க கல்வி இயக்குனர் செயல்படுவார். முதன்மை கல்வி அலுவலர் 2017 ஆண்டுக்கு முன்பு இருந்ததை போல பார்வையாளர்களாக மட்டுமே இருப்பார். மேற்கண்ட அனைத்து முன்மொழிகளும் உண்டான நிதித்துறை அனுமதி கோப்பு பெறப்பட்டு முதல்வரின் முதன்மை செயலாளருக்கு அனுப்பப்பட்டுள்ளது. ஏறக்குறைய இன்னும் 10 நாட்களில் புதிய நிர்வாக கட்டமைப்பு நடைமுறைக்கு வரும் வகையில் புதிய அரசாணை பிறப்பிக்க வாய்ப்புகள் அதிகம். பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். அடுத்து முதுகலை பட்டதாரிகளுடைய சிவி லிஸ்ட் எப்போ கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக திங்கட்கிழமை மாலை 6 மணிக்கு வெளியாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி நமக்கு தற்காலிக ஆசிரியர் நியமனமும் தடையாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தற்காலிக ஆசிரியர் நியமனத்திற்கு யாரும் பெரிதளவு சேர்கிறதுக்கு விருப்பம் இல்லாத நிலையில் தடை செய்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகளை தினமும் பெற நம்ம சேனலோட இணைந்திரங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.